ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெண்டக்காய் பொரியல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் ஃப்ரீக்வெண்ட்டாக டெய்லி பேசிஸில் ஏற்றுக்கிறது ரொம்ப நல்லது. வெண்டக்காய் வந்து பார்த்திங்கன்னா பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது இட் இஸ் அ வெரி குட் ஃபார் டைஜஷன். அண்ட் தென் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த சில பேர் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும், அப்படிப்பட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்கலாம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து கடாயை வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, வெறும் பூண்டு போட்டு தான் நம்ம வந்து செய்ய பார்த்தோம். ஸோ ஆயில் வந்து போட்டிருக்கோம், ஆயில் வந்து நல்லா வந்து காயட்டும். காஞ்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து சூடானதுக்கு இந்த வெண்டைக்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வதங்கணும். இது வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கணும். என்னத்துக்குனா நம்மளுக்கு சீக்கிரமாகவும் வதங்கிடும். அண்ட் மூரோவர் டேஸ் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டேஸ்ட்டும் வந்து அதிகப்படுத்தும். ஸோ நல்லா வந்து அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகுறதுக்கு மேக்ஸிமம் வந்து வதக்கிட்டுருங்க. நல்லா வந்து வதங்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும். அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னாக்கா அந்த கருப்பாக வந்து சேஞ்ச் ஆகும், அந்த அளவுக்கு வந்து வதங்கணும். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக வந்து ஒரே ஒரு 10 மினிட்ஸில் வந்து செஞ்சிடலாம். ஈஸியான ஒரு ரெசிபி. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் டச்சப் வந்து பார்த்திங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து போடுவாங்க. தேங்காய் வந்து நம்மளுக்கு வந்து கலக்காப்பருப்பு வறுத்து போட்டாக்கா ஸோ டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸிலி கலக்காப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போடக்கூடாது, லிமிட்டடாக வந்து போடணும். நல்லா வந்து வதங்கிட்டோம்.